அந்த மைனா படம் எடுத்தாங்கல்ல அந்த லொக்கேஷன் தான் இது. அது வந்து முட்டுச்சுன்னா அவங்கள தான் கண்டம் பண்ணிடும். வாட்டர் கிராசிங் இருக்கு. வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்து இப்போ இங்கே வந்திருக்க இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த கும்கி படம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த கும்கி படம் ஷூட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சிக்கா இது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க விகாஷ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் டே டூ. அண்ட் இன்னைக்கு பிளானும் வந்து எல்லாமே ஆன் த கோ தான். ஸோ வந்து எதுவுமே நாங்கள் ப்ரீ பிளான்டாக வரல, ஏன்னா இது வந்து டோட்டலாக அன்பிளான் ட்ரிப்புன்றதுனால. ஸோ வந்து நம்ம இன்னைக்கு கிளம்புவோம். போகலாமா ப்ரோ? நாங்கள் போவோம். எஸ் பாருங்க. பாய் பாய். இப்போ பக்கா வில்லேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள். இந்த லைஃப் வந்து அல்டிமேட்டாக இருக்குது எங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம போயிட்டுருக்கோம். சாப்பிடலாம் வந்துருக்கேன். இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படியே போயிட்டு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மூணார் போகிற வழியில் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நடுவில் வந்து வீரபாண்டி கோயில் இருந்தது. ஸோ ஒரு கிலோமீட்டர் தான் அப்படின்றது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே தான் கோவில் பார்க்க வரல, பக்கத்தில் வந்து ஒரு தடுப்பு அடை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த தண்ணி அழகாக அந்த இடத்துல வரும். ஸோ நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குளத்தில். ஸோ அதை வந்து சும்மா சரி ஒரு கிலோமீட்டர் தான் அப்படியே வந்து லெஃப்டில் ஒரு சந்துக்குள்ளே போந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் அப்படியே அந்த இடம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரபாண்டி கோயில். அந்த கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் தண்ணியும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும், அதனால் வந்து ஸ்டெப் ஸ்டெப் காட்ட முடியல. ஏன்னா தண்ணியோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய போயிட்டு இருக்கலாம். இந்த இடத்துலேயே வாக் பண்ணி போயெல்லாம் பயங்கரமாலாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துருக்கலாம். பட் நம்மளால் இப்போ பண்ண முடியல. ஸோ எல்லாம் வந்து பக்கத்தில் நின்று இங்கே ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் நாங்கள் எல்லோரும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தான் டூரிஸ்ட் ஸ்பாட், ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் கன்னி வெடி கன்னிவெடி பொதிக்கிற இடம். குளிக்கிறது இல்லை, கன்னி வெடியை பொதிக்கிற இடம். அங்கங்கே காலையில் வந்து காலை கடனை முடிச்சுட்டு போவாங்க. இங்கே தான் அங்கங்கே கீழெல்லாம் கிடக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துவிட்டோம். அடுத்து இப்போ இங்கே வந்திருக்க இடம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டக்குடின்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன கிராமம் மலையில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொட்டக்குடி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெக்கிங் மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக் தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த கும்கி படம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த கும்கி படம் ஷூட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் எடுத்திருக்காங்க. செம்மையாக இருக்குது இங்கே பார்க்கவே. நடந்து வந்துட்டுருக்காங்க.
சுற்றி செம்ம காடு இந்த இடத்துல. அங்கே கொஞ்சம் பேர் வேறு இருக்காங்க டென்ட் போட்டு இந்த ஊர் மக்கள். என்ன பஞ்சுக்கா இது? எப்படி இருக்கும் உள்ள? இந்த விதையெல்லாம் எடுத்துருவாங்க. சரி, இந்த விதையெல்லாம் எடுத்து இப்படி வெறும் பஞ்சாக வெறும் பஞ்சா போடுவோம். விதை எல்லாமே நல்லா சாஃப்டா இருக்கு. என்ன பஞ்சு இது? உழவம் பஞ்சு. உழவம் பஞ்சு நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இதுல போட்டு படுத்து எல்லாரையும் சேர்த்து எடுக்கிறேன். மொத்தமா எடுத்துட்டேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்து மக்கள். நம்ம படுக்கோம்ல அந்த பஞ்சு மெத்தை, ஸோ அந்த பஞ்செல்லாம் வந்து பிரிச்சு அதுல இருந்து அந்த கொட்டை சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பஞ்சு மட்டும் மூட்டை போட்டு அனுப்பிடுவாங்க. செம்மையாக இருந்தது, அவங்கள பேசுனதுலாம் ஜாலியாக இருந்தது. இங்கே அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அப்படியே இங்கே ஓடுது. நம்மளுடைய மேலே ஏறி போவோம். ஆஹா, அம்மா இந்த போல விழுந்திருப்பேன். ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால என்னோடய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க மேலே அப்படியே. அங்கே ஸோ இன்னொரு இடத்துக்கு மேலே ஏறி போகிறோம். ரொம்ப ஆழம் இல்லை, ஸோ சும்மா பார்த்துட்டு மட்டும் போகலான்ட்டு அப்படியே போகணும் மேலே. வா, செம்ம அல்டிமேட்டாக இருக்குண்ணா இந்த இடம். Hey boys. Ba 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 ba. எங்க இருந்து வரீங்க நீங்க? ஹேய், ட்ரக்கிங் நம்ம கூட புதுசாக யாரும் வந்து சேர்ந்துருக்காங்க. வா போகலாம் வா. கம் ஆன் பாய்ஸ், வாடா தம்பி, வாடா 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 வாடா. யாருன்னே தெரியல, நம்மளோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாட்டர் கிராசிங் இருக்கு. வாட்டர் கிராசிங்கில் போகிறோம். ஈரமாவா இருக்கு? இப்போதான் இஷ்யூ காஞ்சி இருக்கு. எப்படி இருக்கு? ஸோ ஃபைனலாக வந்து கொட்டப்படி ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இந்த லொக்கேஷனே பயங்கரமாக இருக்கு. இங்கே தான் வந்து நம்ம குளிக்க போகிறோம். Thank you.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்சாச்சு. நிறைய பேர் ஒன்றே கேட்பீங்க இந்த இடம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னெலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து லோக்கல் ஆள் எல்லாம் வந்து உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ லோக்கல் ஆள் யாருனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்தீங்கன்னா நீங்களே வந்து லோக்கல் யார்கிட்ட பேசி உள்ளே வந்துடலாம், பிரச்சனை இல்லை. நாங்களும் அப்படி தான் வந்தோம். இதெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சா. இந்த இடம்லாம் இன்னும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. காட்டு மாடுலாம் வருமா, ஒரு ஒரு காட்டு மாடும் ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கும் அந்த இடத்துல. அது வந்து முட்டுச்சுன்னா அவங்கள தான் கண்டம் பண்ணிடும். ஸோ இந்த மாடை வந்து விரட்டுறதுக்கு தான் பார்த்திங்களா வெள்ளை வெள்ளையாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுக்காக தான் கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஆளுங்க நிற்கிறாங்கன்னு இந்த பக்கம் வராது. இது எதாவது வெள்ளை துணி நான் என்ன நினச்சேன், ஏதோ ஒரு தாத்தா ஒரு வேஷ்டியை காய போட்டிருக்காரு போல் இருக்குன்னு நினச்சேன். கடத்தில பார்த்தா இது அதுக்கு தான்ட்டாங்க. சொர்க்கம் என்றாலும் அடுத்த இடம் வந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கனின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். மழை வெயில் எல்லாமே கலந்து அடிக்குது, சுத்தமாகவே புரிஞ்சிக்கவே முடியலைங்க கிளைமேட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், இது மறக்கவே முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கு. முள்ளுமுள்ளா இருக்கு அங்கங்கே, திடீர்னு கை சப்போர்ட்டுக்கு பிடிச்சா குத்துது ப்ரோ. அதே மாதிரி நீங்கள் வந்து தனியாக வரணும்லாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏன்னா வந்து இங்கே வந்து மிச்ச இடம் மாதிரி மார்க் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ வழி நம்மளே தான் தேடிட்டோம். இந்த இடம் வந்து எங்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஆக்சுவலாக அந்த மைனா படம் எடுத்தாங்கல்ல அந்த லொக்கேஷன் தான் இது. கிரிஞ்சி கிரிஞ்சி சுற்றினா தான் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் பார்க்குறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் இதுதான், எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன ப்ரோ நல்லா இருக்கா. அழகான இடம் தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துல பாருங்கள் செம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கு, பட் அந்த இடத்துல நம்ம போக முடியாது, இன்னும் மேலே ஏறி தான் போகணும். அங்கே தான் இருக்குது குரங்கனி வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். என்ன ப்ரோ எப்படி இருக்குது? வேற லெவலில் இருக்குது, சரமான ஏரியாவில் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி ஜாலி பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். கடைசியில் பார்த்தா எங்கே போனாலும் அங்கே கும்கி எடுத்தாங்கன்றாங்க, இங்கே மைனா எடுத்தாங்கன்றாங்க. அவங்க போகிற லொக்கேஷன் வந்து படம் லொக்கேஷன் வேறு இதாக சொல்கிறாங்க. உண்மையில அந்த படம் அங்கே தான் எடுத்தாங்க. அதுதான் மேலே வால் சுற்றுவோம் எல்லாரும். குரங்கனி வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியே வந்து அல்டிமேட்டாக இருக்குது பாறை. அந்த சத்தம் கேட்குது அவங்களுக்கு, அந்த சத்தம் தான் இருக்கிறதுலையே அப்படியே பீஸ், ஒரு பீஸ் தெரியும் இந்த இடத்துக்கு வந்தால். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு, இது வந்து சீரியஸாக சொல்கிறதுக்கு சான்ஸ் வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ வந்து பார்க்க அழகாக இருக்குது.
எனக்கு பின்னாடியும் சரி இந்த இடம்லாம் பாருங்களேன். ரெண்டு கேரக்டரை விட்டுருங்க, கேரக்டர் விட்டுருங்களா ஏங்க, அந்த அழகுக்கு முன்னாடி இந்த கேரக்டரை விட்டுருங்கன்னு மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இடம் அவ்வளோ சீனிக்காக இருக்குது பார்க்கவே. அப்பா இது இந்த ஃப்ரேமை மட்டும் பாருங்களேன், இந்த ஃப்ரேம் மட்டும் என் கை எடுத்துடுறேன், அந்த ஃப்ரேம் மட்டுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சே இந்தியாடா இது, தமிழ்நாடுடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. பா ஏன் இந்த மரத்தை ஏறுனா 1000 ரூபா தருவாங்களாம். பிரகாஷ் போய் ஏறுறீங்களா? ஏறுனா 1000 ரூபா கிடைக்குமா? நான் ஏறுவேன், ஏறு தொப்புன்னு கீழே வந்து செத்து போயிட்டா அந்த 1000 ரூபா யார் வாங்குறது? நான் இருக்கேன்ல, நான் இருக்கேன். ஒரு 1000 ரூபாக்கா என் உயிர் ஒண்ணுமாங்க. ஆரம்பிக்கலாங்களா மறுபடியும் அடுத்த ட்ரிப்பா? அடுத்த ட்ரிப்பா ஏங்க, இந்த இடம் பள்ளத்தாக்க பார்த்தீங்கல்ல, பத்திரமா தாண்டி போயிடணும். ப்ரோ ப்ரோ உங்க கையில தான் இருக்கு. என் கையில எதுவும் இல்லை ப்ரோ. ஸ்டீரிங் உங்க கையில தானே இருக்கு. மொத்தமா வந்து நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார் வந்துட்டோம் நம்ம, இது பிளானே கிடையாது, அப்படியே வந்துட்டோம் நம்ம மூணாருக்கு. சரி இங்கே ஸ்டே பண்ணலான். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஹோட்டல்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் 5 பேர் இருக்கோம், 5 பேருக்கு சேர்த்து ஒரே ரூமாக எடுத்துட்டோம். இது வந்து எங்களுக்கு வந்து 3000 கேட்டாங்க, பட் நம்ம பேசி ஈஸி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கீழே தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே தான் இன்றைக்கி ஸ்டே. வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ ஆன் அதர் குட் வீடியோ. டேக் கேர். நான் தெரியுதுண்ணா.